இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். மனசுக்கு பர்சனலாக ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணேன். நான் தினந்தோறும் பயணிக்கிற ஒரு சாலையில் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கேன். அந்த விபத்தை கேள்வி கேட்குற இடத்துல நான் நின்றுருக்கேன். முந்தானியத்தை கடந்து போகும்போது கூட கமெண்ட் அடிச்சுட்டு போனேன் தவிர ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு விளம்பர மோகம், இது எந்த அளவுக்கு அப்படின்னா உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. மக்கள் இதை கையில் எடுத்து இனிமேல் க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அதுதான் அது கூட தீர்வு. ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், கோர்ட் ஆர்டர் தான் வாங்க முடியும். கோர்ட் ஆர்டர் இருக்கும் போதும் இது நடக்குது அப்படின்னா லைக் அந்த பேனர் வந்து சரியாக டைப் பண்ணப்படல, அங்கே ஆக்சுவலி வைக்கக்கூடாது. அதுதான் லைக் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸும் சொல்லுது, இது வந்து அரசியல் தப்புன்றதோட இது நம்ம தப்பு தான். இப்போ நம்ம கூட நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம எங்கே வைக்கணும் பேனர் வைக்கணும்? ஒரு பேனர்னா அதை கமெண்ட் அடிச்சுட்டு போகிறமே தவிர அதனால என்ன பாதிப்பு வரும்? ஒரு பேனர் தானே அலட்சியமாக விட்டனால ஒரு உயிர் போயிடுச்சுன்ட்டு. ஆக்சுவலி இதை பார்த்தா இது சுபஸ்ரீயோட மரணம்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. இது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம், நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கும் நடக்கலாம், நம்ம அப்பாவுக்கும் நடக்கலாம். ஓ, இன்றைக்கி சுபஸ்ரீக்கு 10 லட்சம் கொடுத்தா அவங்க வீட்டை ஓகே பண்ணிட்டாங்க, நாளைக்கு இன்னொரு சுபஸ்ரீக்கு இதே நடக்கும், அப்போ அதே 10 லட்சம் கொடுத்துட்டா போதுமா? அப்படி லைனாக நடந்துகிட்டே தானே இருக்கும். இஃப் தேர் சம்திங் ஹேப்பனிங், இஃப் யூ நோ புட்டிங் அ பேனர் இஸ் நாட் கரெக்ட் and we need to rectify it very immediately. We had an opportunity to complain to counselor or complain to someone around, we couldn't do it. Hereafter I don't blame any political party, I don't blame anyone over here, because நக்கீரனைகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் பள்ளிக்கரணை சாலையில் 23 வயது சுபஸ்ரீ என்கிற இளம் பெண் உயிரிழந்தார். சாலையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பேனர் அவர் மீது விழுந்ததில் அவர் உயிரிழக்க நேரிட்டது. இந்த சம்பவம் அவருடைய நண்பர்கள் மத்தியிலும் உறவினர் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று அவருடைய கல்லூரி நண்பர்களும் அலுவலக நண்பர்களும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடந்து வருகிறது. மறைந்த சுபஸ்ரீக்காக ஒரு அஞ்சலி நிகழ்வு நடத்திட்டு இருக்கீங்க ஆர்கனைசேஷன் மூலமா. இந்த நிகழ்வு ஒட்டி ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நாங்கள் சொல்ல வர விஷயம், இது மேலே எங்களுக்கு தோணுன விஷயம், எங்களை குத்துன விஷயம். மனசுக்கு பர்சனலாக ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணேன். நான் தினந்தோறும் பயணிக்கிற ஒரு சாலையில் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தை கேள்வி கேட்குற இடத்துல நான் நின்றுருக்கேன். முந்தானியத்தை கடந்து போகும்போது கூட கமெண்ட் அடிச்சுட்டு போனேன் தவிர ஒரு கேள்வி கேட்கலை. அந்த கேள்வி கேட்கறதுனால அந்த கேள்வியினுடைய ஆன்சர் விடை வந்து ஒரு பெண்ணின் உயிராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த உயிர் எனக்கு ஒரு குற்றுணர்ச்சி ஏற்படுத்துது, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த அஞ்சலியான நிகழ்வு. ஆனால் இது அரசியல் படுத்துறது நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை தாண்டி பொதுமக்களும் ஒரு சாதாரண மனிதர்களும் வந்து பேனர் கலாச்சாரத்துக்கு மாறிட்டு வராங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேனர் கலாச்சாரத்திற்கு மக்கள் மாறிட்டு தான் வர மாதிரி தெரியல. இது வந்து ஒரு விளம்பர மோகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது எந்த அளவுக்கு அப்படின்னா உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு உள்ள அமைப்புகள், ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாம் மீறி திரும்ப திரும்ப இந்த மாதிரியான பேனர் கொலைகள் நடக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை மக்கள் வந்து கையில் எடுக்கணும். இது வந்து நம்ம ரோட்டில் தானே இருக்குது, நமக்கு வேறு ஸ்ட்ரீட் வழியாக போய்க்கலாம், இல்லை கொஞ்சம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றது இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய விதமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ மக்கள் இதை கையில் எடுத்து நம்ம க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அதுதான் அது கூட தீர்வு. ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், கோர்ட் ஆர்டர் தான் வாங்க முடியும். கோர்ட் ஆர்டர் இருக்கும் போதும் இது நடக்குது அப்படின்னா இப்போ அதிகாரிகளுடைய கவனக்குறைவா இல்லை மெத்தனமா? ஸோ இது அதிகாரிகளையும் மக்கள் க்வெஸ்சன் கேட்டால் தான் இது வந்து இந்த பேனர் கலாச்சாரத்துக்கு ஒரு மூடு விழா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை பற்றி பேசுகிறோம். இயல்பாக வந்து ஒரு உயிரிழப்பு நடந்ததுக்கப்புறம் தான் வந்து இது தடை செஞ்சாலும் இதுக்கு பிறகு தான் வந்து தீவிரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அது நிறைய பேர் கடந்து வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும், இப்போ நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு 23-40 யங்ஸ்டர்ஸ் தான் இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் பேசுகிறதுனுடைய சத்தம் வெளியில் கேட்கப்பட மாட்டேங்குது. நாங்கள் இந்த பேனருக்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி பேசலை. நான் 2017 எனக்கு வயசு அப்போது கரெக்டாக 21 அன்றைக்கி நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ யாருக்கும் அது கேட்கல, இன்றைக்கி அது கேட்குது. ஸோ இங்கே சிறு அளவில் நல்லவங்க எல்லாம் சேர்ந்து சத்தங்களை ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தெரியாதது மட்டும்தான், ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் பெரிய அளவில் தெரியப்படுது. நடக்கலைன்னு சொல்ல முடியாது, அது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி ஒரு தாங்க முடியாத சம்பவம் தான் இது. ஏன்னா எங்கள் கூட படித்த லைக் எங்களோட ஃப்ரெண்டோட சீனியர் அவங்க சுபஸ்ரீ. ஸோ நேற்று நைட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் நான் பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எனக்கும் லைக் அது என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கும்போது இதில் என்னோட ஒரு பங்கு ஒரு தப்பும் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, அந்த ரோட்டில் தான் நம்ம டெய்லி பயணிக்கிறோம், நிறைய பேனர் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து ஒரு வேளை நம்ம எதாவது சொல்லியிருந்துருக்கலாம், நம்மளால் சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு பயம், லைக் ஒரு கில்ட்டு மட்டும்தான் லைக் குறிச்சு தெரில. ஆனால் அவங்க ஹெல்மெட் போட்டிருந்தாங்க தான் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். சரி, போட்டிருந்தாலும் இல்லைனாலும் லைக் அங்கே வச்சு நாள் விழுந்தனால தானே அவங்க இறந்தாங்க. ஸோ இதுதான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ். லைக் அது விழுகலை, லைக் அது அங்கே பிளேஸாக இல்லை அப்படின்னா அவங்க லைக் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதில் போட்டிருந்தாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ அங்கே தப்பு வந்து அவங்க மேலே கிடையாது, அவங்க நார்மலாக போகிற ஒரு இது தான். நம்ம கூட டெய்லி அங்கே போகிறது தான். லைக் அந்த பேனர் வந்து சரியாக டைப் பண்ணப்படலை, அங்கே ஆக்சுவலி வைக்கக்கூடாது. அதுதான் லைக் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸும் சொல்லுது, கோச்சும் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஜட்ஜஸும் அதான் சொல்கிறாங்க, அங்கே வைக்கக்கூடாது. வச்சுருந்தாங்க, லைக் அதுமீறியும் அது விழுந்திருக்கு. இது வந்து அரசியல் தப்புன்றதோட இது நம்ம தப்பு தான். இப்போ நம்ம கூட நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம எங்கே வைக்கிறோம் பேனர் வைக்கிறோம்? கண்டிப்பாக லைக் ஒரு தெருமுனையிலையோ அங்கே வைக்கிறோம், அது தப்பு. ஏன் அப்படின்னா லைக் நமக்கு அது இன்பமாக இருக்கலாம், நமக்கு ஒரு 4 பேர் லைக் தெரியும் அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் பேசிக்காக பார்த்தா இந்த மாதிரி யாருன்னு யாருமே தெரியாத ஒருத்தங்களோட மரணத்தின் காரணமாக ஆகுது. ஸோ இது தடுக்கப்படணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இது மரணங்கிறத விட பொதுமக்களோட அலட்சியம் தான் சொல்லணும். ஏன்னா டெய்லி நம்ம அந்த வழியிலே போயிட்டு வரோம், ஒருத்தரும் அதை பற்றி யோசிக்கல. சென்ட்ரலில் ஒரு பேனர் இருக்கே, நம்ம அதை எடுத்து நவுத்தணுமா, இல்லை அங்கே தான் இருக்கணுமா? நிறைய பேர் இப்போ லியோனா கூட சொன்னார், இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் அடிச்சுட்டு தான் வந்தோம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. ஒரு பேனர்னால் அதை கமெண்ட் அடிச்சுட்டு போகிறமே தவிர அதனால் என்ன பாதிப்பு வரும்? ஒரு பேனர் தானே அலட்சியமாக விட்டனால ஒரு உயிர் போயிடுச்சு இன்றைக்கி. ஆக்சுவலி இப்போது அரசாங்கம் தரப்புலேருந்து காம்பன்சேஷன் ஒரு இழப்பீடு தர மாதிரி சொல்கிறாங்க. அந்த இழப்பீடுகள் சுபஸ்ரீயோட மரணத்திற்கு தகுமா அப்படின்ற பார்வையும் இருக்குது, உங்களுடைய கருத்து? ஆக்சுவலி இதை பார்த்தா இது சுபஸ்ரீயோட மரணம்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. இது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம், நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கும் நடக்கலாம், நம்ம அப்பாவுக்கும் நடக்கலாம். சுபஸ்ரீயோட மரணத்தை காசு கொடுத்து இதை முடிச்சிடலாம் நினைக்கக்கூடாது. இந்த ரூலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இன்றைக்கி சுபஸ்ரீக்கு 10 லட்சம் கொடுத்து அவங்க வீட்டை ஓகே பண்ணிட்டாங்க, நாளைக்கு இன்னொரு சுபஸ்ரீக்கு இதே நடக்கும், அப்போ அதே 10 லட்சம் கொடுத்துட்டா போதுமா? அப்படி லைனாக நடந்துகிட்டே தானே இருக்கும். ஸோ அவங்களோட ரூலை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும், இதுக்கப்புறம் இன்னொரு சுபஸ்ரீக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ ஃபீல் அபவுட் சுபஸ்ரீஸ் டெத்? See, Subhashree's death is something that is unexpected. She's a very active girl, a friendly girl who went to office as usual, and when she's coming back this incident happened. This is something that cannot be taken by any of us or our family members. She's the only daughter to her family and she's a very pampered girl. So this is some incident that we are all not able to take it. It just happened in a blink of an eye and she's no more, and we cannot take that she's no more here. So when we came to know about this incident, we thought like, you know, we have to create some awareness among the people. We don't have to leave it just an incident or just a big accident that happened. We want to take this forward and we want to urge everyone to be very careful. We don't blame anyone over here. We just think this incident has taught us a lot of lesson that we need to be careful hereafter, that we need to take captive every incident that happens. If there's something happening, if you know putting a banner is not correct and we need to rectify it very immediately. We had an opportunity to complain to counselor or complain to someone around, we couldn't do it. Hereafter, we urge everyone to be responsible as their own responsibility. As a woman, how you react to this politicizing this Subhashree's death? So I don't encourage this thing. I don't blame any political party. I don't blame anyone over here, because even as a woman, I say this is not a mistake of one party or this is not a mistake of any government over here. This is one person's irresponsible or I don't think the person also would have done it wantedly. It's just irresponsibility. That is what I feel that if it is responsible, it will give us a lot of, it can save a lot of lives. There could have been
it could have been me in that place going in that road, because we're all the people who frequently travel in that place. But this incident should teach us a lesson that we should be careful in everything that we do. I'm from another state, I'm not from Tamil Nadu, but when I first came to Tamil Nadu, all I could see was all banners around. And I was in a shock, what is this banners all around? It was very new thing for me. So I think we have to come down in that way. This can be regarding plastic issues, it can be regarding anything, but we have to come down.